ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்எஸ்பிசி தமிழ். வாயை திறந்தாலே பொய் பொய் அப்படின்னு சில பேரை சொல்லுவோம். அந்த கேட்டகரியில் நம்மளுடைய எடப்பாடியார் அவர்களும் சேர்ந்துட்டார்னு நினைக்கிறேன். எப்படின்னா, நேற்று வந்து அவருடைய எடப்பாடி தொகுதியில் வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அங்கே பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனாக்கா, கடந்த 45 ஆண்டுகளாக எடப்பாடி தொகுதி வந்து அதிமுகவின் இரும்புக்கோட்டையாக இருக்குதுன்னு பேசியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய பொய் தெரியுமா? அவரே தேர்தலில் போட்டியிட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் இப்படி கூசாமல் புளியிருக்கார். 45 ஆண்டு காலமும் வந்து அதிமுக மட்டும் அந்த தொகுதியில் ஜெயிச்சுட்டு இருக்கான். எடப்பாடி தொகுதியில் வேற எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியலையாம். 1996 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக பாமகலாம் போட்டியிடும் போது பாமகவை சேர்ந்த ஐ கணேசன் என்பவர் தனிச்சு ஜெயிச்சிருக்கார். எந்த கூட்டணி இல்லாமல் பாமக சார்பாக போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கார். ஓகேயா? அதுக்கப்புறம் 2006 ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் வந்து பாமக சார்பாக அதே ஐ கணேசன் போட்டியிட்டு அந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்கார். இப்போ 2014 சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியிலிருந்து மட்டுமே 8000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வந்து முன்னிலை பெற்றிருக்கு. உண்மை இப்படி இருக்கும்போது நம்ம ஆள் புலி தள்ளியிருக்காரு. எதையாவது சொல்லி மக்கள் மனசில் வந்து இடம்பெற்றணும், எதையாவது அவங்கள வந்து ஏமாற்றிடணும். இதுதான் அவங்க குழப்பம் இருக்குது. இது இதாச்சா? இது வந்து 45 ஆண்டு காலமாக வந்து அதிமுகவுடைய கோட்டையாக, இரும்பு கோட்டையாக இருக்குதுன்னு சொன்ன பொய். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து இந்தியா முழுக்க வந்து விவசாயிகள் போராட்டம் வந்து கடுமையாக தீவிரமடைஞ்சிட்ருக்கு. டெல்லியில் வந்து வடமாநில விவசாயிகள்லாம் வந்து ஒரு முற்றுகையிட்டு ஒரு அமைதி வழியில் போராட்டம் அடைஞ்சிட்ருக்காங்க. எல்லா மாநில முதல்வர்களும், ஈவன் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த முதல்வர் கூட நேரடியாக ஆதரவு தெரிவிக்க முடியாவிட்டாலும் கூட அந்த போராட்டத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கிறத வந்து தவிர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்மால் என்ன பண்ணுறாரு, போரிடம்னு என்ன பேசுறாருனாக்கா, இது வந்து தரகர்கள் வந்து தூண்டிவிட்டு நடத்தக்கூடிய போராட்டம். என்னங்க பிரச்சனை? 3 வேளாண்மை சட்டத்தாலும் வந்து விவசாயிகளுக்கு என்னங்க தீமை நடந்திருக்கு? ஒன்றுமே கிடையாதுங்க, நன்மை தாங்க நடக்க போகுது. உண்மையிலே வந்து விவசாயிகள் வேளாண்மை சட்டங்களும் வரவேற்கக்கூடியவங்க. இந்த விவசாயிகள் வேளாண்மை சட்டத்தால் வந்து விவசாயிகளுக்கு எந்த விதமான தீமையும் கிடையாதுங்க அப்படின்னு கூசாமல் பொழிக்கிட்டு இருக்கார். இதை வந்து எதிர்கட்சி தலைவர்கள்லாம் தூண்டிட்டு நடத்துகிறாங்க, சொல்லட்டுங்க என்ன தீமைன்னு சொல்லட்டுங்க அப்படின்னு பேசுகிறார். இதற்கு பதிலடியாக தான் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சி தலைவர்களாம் குமுறி தள்ளியிருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இவர் வந்து தொடர்ந்து வந்து அடித்து விட்டுருக்காரு. எப்படியாவது நம்மளுடைய எஜமானர்கள் வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அவர்களுடைய ஆட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு அவர் புலி தள்ளிட்டுருக்காரு. இந்த புலிகள் இன்னும் இதுக்கு முன்னாடி இன்னும் எக்கச்சமான புலிகள்லாம் சொல்லலாம். எப்படின்னா, கொரோனா காலத்தில் வந்து இந்த ஊரடங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, 144 அண்டு ஊரடங்கு வந்து எக்ஸ்டென்ட் இருந்தாங்களே, அந்த சமயத்தில் திருவாரூரில் வந்து மக்களை சந்திக்கும் போது அவர் கேட்டார், ஊரடங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? நான் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, இந்த மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் கலெக்டர் காரத்தில் அவங்களாம் சொல்ல ரெக்கமெண்டேஷன் தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் கேட்கணுனாக்கா அவங்கள்ட்ட தான், அவங்கள்ட்ட தான், மாவட்ட கலெக்டர் ஆட்சியர்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க அப்படின்ட்டு அப்படியே பாலை வந்து கலெக்டர்கள் பக்கம், மாவட்ட ஆட்சியர்கள் பக்கம் வந்து திருப்பிட்டு போனார். இது மாதிரி தான் அவர் ஏதோ காமெடி பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. ஒரு மாநில முதல்வர் இப்படியெல்லாம் வந்து புலிதள்ளிருந்து அழகல்ல, அவருடைய பதவிக்கும் அவருடைய அது மாண்புக்கு அழகானது அல்ல. அவரை திருத்திக் கொள்ள வேண்டும். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்ட்டு அவரை யாரை சொல்கிற அளவுக்கு அவர் வச்சுக்கூடாது. ஓகேயா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ முடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.